லோகேஷ் ரொம்ப பண்ணிட்டாரான்னு கேட்டால் ரொம்பவே பண்ணிட்டார் தான் சொல்லணும். அவருக்கும் ரத்னகுமாருக்கும் ஏதோ சண்டை வந்த மாதிரி கான்ட்ரவர்சி போயிருந்தது. ஒரு வேளை இருந்திருக்குமோ, அதனால செகண்ட் ஹாஃப் ஒரு வேளை ரத்னகுமார் எடுத்திருந்தாரோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாக் இருந்தது. ஒன்று சொல்ல அந்த கதையை வந்து ஸ்ட்ரென்த்தாகவே சொல்லியிருக்கணும். எல்லாருமே 1000 பேரையும் ஒரே ஆள் தான் அடிக்கிறாரு, எல்லாருமே எதிரி இவர் மட்டும்தான் ஹீரோன்ற மாதிரி காமிச்சது லோகேஷ் கனகராஜுக்கு வீக்கு தான் சொல்லணும். இதை ஃபைட்டு அவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த பாட்டு எல்சியில் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருந்தாலும், ஏன்னா அதுக்காக தான் நிறைய பேர் பார்க்க வராங்க எல்சிக்கு கனெக்ட் ஆகும் ஆமான்னு. அங்கேயும் அது கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்த எல்சியை படம் பார்க்குற வரவங்களாம் ஐசியூக்கு போகிற அளவுக்கு ஆகி போச்சு. பொறுத்த வரைக்கும் இந்த படம் பீஸ்ட்டு வாரிசோட நல்ல படம் தான். இந்த லியோ வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தளபதியோட படம் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சி வந்தேன். ஆக்சுவலாக இது வந்து லோகேஷ் கனகராஜோட படம் தான் சொல்லணும். லோகேஷ் ரொம்ப பண்ணிட்டாரான்னு கேட்டால் ரொம்பவே பண்ணிட்டார் தான் சொல்லணும். இப்போ ரெண்டாவது தடவை பார்க்கும்போது தான் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றது பார்த்தனா, ஒரு மாபெரும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு இளைய தளபதியை வந்து ஓப்பனிங் சீனே கொஞ்சம் நல்லாவே வச்சிருக்கலாம். ஏன்னா அதுக்கு உண்டான அங்கே ஸ்கோப் இருக்குது. அதில் என்னென்னா ஐநா வருது பார்த்தீங்களா, அந்த சீனில் ஊரே எல்லாம் பயந்து கொடுக்கணும்னு ஓடி கொஞ்சம் தப்பா எனக்கு தோணுது. இல்ல எல்லாருமே சொல்ற மாதிரி உதாரணத்துக்கு வந்து இவன்லாம் இருக்கான்ல, நம்ம நிறைய சினிமா விமர்சகர்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஆம்பளை சொக்காலியும் இருக்காரு பொம்பளை சொக்காலியும் இருக்காங்க. ஸோ யார யார சொல்றேன்னு தெரியும் நினைக்கிறேன். ப்ளூ சட்டை மாறன் அவர் எப்பவுமே ஆம்பளைங்களே வந்து குறி வச்சு கலாச்சின்னு இருப்பாரு. இன்னொன்னு என்னை வாழ்வைக்கும் யூடியூப் சேனல் அப்படின்னு அவர் எப்பவுமே பொம்பளைங்களை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. ஸோ இவங்களுக்கு எல்லாம் தீனி போட்ட மாதிரி இருக்குதோ அப்படின்ற மாதிரியும் இருந்தது. என்ன விஷயம்னா, ஒருத்தர் பெரிய மயிரையில உயிர் தப்புனார் தான் சொல்லணும். இவ்வளவு பெருசா தூக்கி முறுக்கிட்டாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஹிஸ்டரி ஆஃப் ஃபைனான்ஸ் இறங்கி வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். பயங்கரமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேலை செஞ்சவர். அவருக்கும் ரத்னகுமாருக்கும் ஏதோ சண்டை வந்த மாதிரி கான்ட்ரவர்சி போயிருந்தது. ஒரு வேளை இருந்திருக்குமோ, அதனால செகண்ட் ஹாஃப் ஒரு வேளை ரத்னகுமார் எடுத்திருந்தாரோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாக் இருந்தது. ஒன்று சொல்ல அந்த கதையை வந்து ஸ்ட்ரென்த்தாகவே சொல்லியிருக்கணும். எப்படின்னா உள்ள அவ்வளோ ஆளுங்க இருந்தாங்க. இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ த்ரிஷாவும் இவரும் இருக்காருன்னா நம்ம விஜய் சாரும் அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் போர்ஷனை ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்கலாம். அதையும் விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவர் அர்ஜுன் சாரை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக காமிச்சு செகண்ட் ஹாஃபில் இன்னும் நல்லாவே அர்ஜுன் சாரை காமிச்சிருக்கலாம். சரியான வில்லனாக இருந்திருக்கலாம். என்னோட ஸ்க்ரீன் பிளே அங்கே இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் சார் வந்து இவரோட சித்தப்பா தானே, விஜயோட சித்தப்பா தானே, அவங்க அப்பாவுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. வையாபுரி வந்து ஒரு இதுவாக இருக்கார், அது அவங்களுக்கு வந்து இது போடுற மாதிரி இருக்கார்ல, அவர் தான் ஏமாற்றி உங்கள் ரெண்டு குழந்தைக்கு மேலே இது இருக்குது, நீங்கள் பலி கொடுத்தா தான் சரியாகும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுமாரி பண்ண மாதிரியும், அதனால் இது தெரியாமல் அவங்க அப்பா வந்து இவங்க ரெண்டு பேரை சாவடிக்க வந்த மாதிரியும், அதை தெரிஞ்சு அர்ஜுன் கையால் அவங்க அப்பா சாவர மாதிரியும், கடைசியில் நான் இவர் வந்து அழிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கூட ரெடி பண்ணியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே 1000 பேரையும் ஒரே ஆள் தான் அடிக்கிறாரு, எல்லாருமே எதிரி இவர் மட்டும்தான் ஹீரோன்ற மாதிரி காமிச்சது லோகேஷ் கனகராஜுக்கு வீக்கு தான் சொல்லணும். இதை இந்த மாதிரி கதையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பாவை பழி வாங்கினவங்களை பழி வாங்குற மாதிரி காமிச்சிருக்கலாம். இல்லை டபுள் ஆக்ஷன் கொடுத்து அதுலேயே சஞ்சய் தேத்துக்கு பதிலாக அதே ஒரு விஜயாவும் காமிச்சிருக்கலாம். எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம் ஸ்க்ரீன் பிளேவை. அதை பண்ணது ரொம்ப தப்பாக எனக்கு தெரிஞ்சுது. அதில் வந்து எல்சியை நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சேர்த்துருக்காங்க. பழைய படத்துலேருந்து நெப்போலியன்ற கேரக்டரை சேர்த்துருக்காங்கல்ல, அதையும் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போனாரன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இன்னொரு கேரக்டர் ஒரு வேளை எனக்கு அடிபட்டுச்சு இதுக்கு வந்து டில்லிக்கு தான் வரணும், டில்லி எங்கன்னா ஒரு இடத்துல இல்லை தாசன் கோவில் லாரி ஓட்டுற மாதிரி எதனா ஒரு கேரக்டர் உள்ளே சொருவிருக்கலாம். இவ்வளோ செலவு பண்ணதுக்கு ஒரு ரெண்டு சீன் நடிச்சு கொடுனா கண்டிப்பாக அவங்க வந்து எல்சியூக்காக நடிச்சு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே கார்த்தியை எதிர்பார்த்தேன், அங்கே கார்த்தியும் வரல. ஸோ ஒரு இவர் அதாவது அந்த மதிமை ஒரு பொண்ணு பிக் பாஸில் இப்போ இருக்குல்ல, அந்த பொண்ணு அந்த பொண்ணை லைட்டாக காமிக்கிறாங்க, அதுதான் போய் கமல் சார்கிட்ட எட்டுன்னு போய் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக எல்சியூ இந்த படத்தில் வெயிட்டாக இல்லைன்றதுனால தான் இந்த படத்தில் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு ரசிகர்களும் சரி எல்லாருமே காரணம்னு நினைக்கிறேன். மியூசிக் வெயிட்டாக பாயிண்ட்னா நல்லா தான் இருக்குது. அந்த ஒரு இடத்துல ஒரு காஃபி ஷாப்பில் சண்டை போடுற சீன் கொடுக்குறாங்க
மியூசிக் வாய்ஸா அந்த காஃபி ஷாப்ல என்ன விஷயம்னா அந்த சண்டை இது வரைக்கும் எங்கேயுமே வராத அளவுக்கு தான் இருந்தது சொல்லணும். அவ்வளோ அருமையான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காஃபி ஷாப்ல நடக்கிற சண்டை பேக்ரவுண்ட்ல பாட்டு போடுற பாட்டு வந்து இவர் எல்சியில் ஏற்கனவே போட்ட பாட்டில் எதனா ஒன்று போட்டிருந்தாலும் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. புது விதமான பாட்டு அந்த பாட்டினால கொஞ்சம் அது ஒன்றும் பேர் எடுக்கிற மாதிரி இல்லை. அந்த பைட்டு அவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த பாட்டு எல்சியில் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சிருந்தாலும் ஏன்னா அதுக்காக தான் நிறைய பேர் பார்க்க வராங்க எல்சிவி கனெக்ட் ஆகுமா ஆமான்னு. அங்கேயும் அது கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்லணும். அதனால் மியூசிக் அவரு போட தெரியாத ஆள் கிடையாது. ஏன்னா அவர் இன்னைக்கு நம்பர் ஒன் ஜவான்லாம் அடிச்சு தூக்கியிருக்கா போல அனிருத். அவருக்கு தெரியாத கிடையாது. நீ பாட்டை யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக உன்னோட ரேப்போல வர அந்தந்த பாடல்களையும் நீ யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு தோணும். எல்லா கேரக்டரும் கொட்டியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யூஸ் பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃபில் எல்லா கேரக்டரும் யூஸ் பண்ணல தான் சொல்லணும். அர்ஜுனெல்லாம் இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம். மன்சூர் அலிகான்லாம் இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம். த்ரிஷா எல்லாம் கூட எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். சஞ்சய் தத்தை கூட வந்து இந்த மாதிரி அப்பாவை தானே வந்து ஒரு வில்ல மாதிரி சாவடிக்கிறதுலாம் வந்து இருந்து லாக் ஆன மாதிரி தான் இருந்து எல்சியை வந்து வெயிட்டாக வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம எதிர்பார்க்குறதோட நிறைய ஸ்கோப் இருந்தது. அதை எங்கே தவற விட்டார் இல்லை ஹெட்வெயிட்டால் விட்டாரான்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருந்த எல்சியை படம் பார்க்குற வரவங்களாம் ஐசியூக்கு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. எண்டு சீனில் எல்சியில் கனெக்ட் ஆகுதான்னு பார்த்து தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துல கமல் சார் வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லாருமே தலையில் போட்டுன்னு இருக்கிறது அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த இடத்துல நினச்சி அவங்க டீமை நான் அப்படி திரும்பி மொத்தமாகவே மற்ற பேருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஷூட் ஆகுமா இல்லை அரை நாள் ஷூட் ஆகுமா எல்லாரையும் வச்சு எடுத்துருக்கலாம். அதையும் அவங்க அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன ஸ்பீடை பார்த்தா விக்ரம் கைதியை பீட் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் போகிற ஸ்பீடை பார்த்தா விக்ரம் கைதியோட கொஞ்சம் முன்னே பின்தங்கிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை லோகேஷ் மேலே 100% தப்பு தான். எப்படி ஒரு லோகேஷ் நல்ல படம் எடுக்கிறப்போ நம்ம தொண்டை வத்த கட்டி ஆரவாரம் பண்ணுமோ அதேமாரி சில ஸ்க்ரீன் பிளே லோகேஷை நம்பி வரோம்னா அது எல்சியூக்காகவும் சில ட்ரீட்மெண்ட்டு சில ட்ரீட் அவர் கொடுப்பாருன்றதுக்காகவும் அது இல்லாத பட்சத்தில் செகண்ட் ஹாஃபில் எல்லாருக்குமே அந்த மனக்கசப்பு எங்களுக்கு தோணுச்சு எல்லாருக்குமே. ஆடி பாட வேண்டிய இன்னொரு விஷயம் இதில் மெயினாக சொல்ல போனால் பாட்டு வந்து புகையில் அறுவடைக்கு தயாரான ஆப்னட்டு அந்த பாட்டெலாம் வந்து ரொம்ப பசங்க என்ஜாய் பண்ணாலும் இந்த சமூக ஆர்வலர்ன்ற பேரில் அந்த பாட்டை எல்லாரும் தேவையில்லாமல் கெடுத்து வச்சு அந்த பாட்டே டொயின் டொட டொயின் டொடன் டொயின் எல்லா பாட்டு ஃபுல்லாக போடுறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் பாட்டை கேட்கறதுக்கு நெருடலாகவும் இருக்கும். பொறுத்த வரைக்கும் இந்த படம் பீஸ்ட்டு வாரிசோட நல்ல படம் தான். இந்த அது தெரியல அது எப்படி அடிக்கும்னு தெரியல. ஆனால் போகிற ஸ்பீடை ஏன்னா இவர் வந்து ஒரு மார்க்கெட்டில் வேல்யூவான ஆள் நம்ம அண்ணன். அவர் நடித்த போர்ஷன் பக்கா அவரோட என்னை பொறுத்த வரைக்கும் 90s 2000s அவர் வந்து பூவை உனக்காக பிரியமுடன் இந்த மாதிரி நடிக்கிறப்போ அவர் லவ் போர்ஷன்லாம் நல்லாவே இருந்தது. இப்போ இல்லை அந்த லவ் போர்ஷன் தான் சொல்லணும். டோட்டலாக ஆனால் இன்னும் செகண்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா படம் இந்த மாதிரி ஒரு படம் எங்கேயுமே இல்லைன்ற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப லோகேஷ் கனகராஜ் காலரை தூக்கி விட்டு போயிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரு அது ஏன் அப்படி பண்ணாருன்றது தெரியல.